நுபுர் சர்மா மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்கன்னு கேட்ட உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுங்கன்னு ஏன் சொல்லல? இப்ப நடவடிக்கை எடுக்க சொல்றதான ஒரு நீதிமன்றத்தோட வேலையா இருக்கணும். மற்ற வழக்குகள்லாம் 2G ல இருந்து என்னென்ன பேசினாங்க, ஆனா நுபுர் சர்மா மீது கண்டனத்தை மட்டும் சொல்லிட்டு நடவடிக்கை போறதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இப்ப உச்ச நீதிமன்றத்தின் இந்த கண்டனம் என்பது ஒரு கண்துடைப்பு அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். ரெண்டாவது, நுபுர் சர்மாவை மட்டும் குற்றவாளி ஆக்கி இந்த வெறுப்பு அரசியலின் அடிப்படையான பலரை விடுவிப்பது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த சுப்ரீம் கோர்ட் கண்டனம் வந்து செய்யுது அப்படின்னு நான் கருதுறேன். இன்னைக்கு வந்து இந்தியாவிலே கடந்த 100 ஆண்டுகளாக வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டிருப்பதில் பிரதான பங்கு RSS என்ற ராஷ்டிரிய சுயம் சேவக அமைப்புக்கு தான் உண்டு. காந்தி படுகொலையிலே தொடர்புடைய இயக்கம், அதனால் தடை செய்யப்பட்ட இயக்கம். பாபர் மசூதியை இடித்த இயக்கம், அதனால் தடை செய்யப்பட்ட இயக்கம். ஏராளமான கொலைகள்ல RSS அதனுடைய கிளை அமைப்புகளும் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றது வந்து நிரூபணமாயிருக்கு. நீதிமன்றத்தில் அவங்க மேல தண்டனையும் வந்திருக்குது. கௌரி லங்கேஷ் கல்புர்கியிலிருந்து தபோல்கர்ல இருந்து பலரையும் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்தியாவின் வெறுப்பு அரசியலுக்கு யார் காரணம் அப்படின்னா RSS தான் காரணம். RSS பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் மோடி, RSS பயிற்றுவிக்கப்பட்டதால் ஆதித்யநாத், RSS பயிற்றுவிக்கப்பட்டதால் அமித்ஷா. அப்ப வெறுப்பு அரசியல் அடிப்படை யார் காரணமோ அந்த விஷயத்த பேசாம, மோகன் பகவத்தை பேசாம, மோடியை பேசாம, நுபுர் சர்மா மட்டும் தனியா பேசுறது அப்படின்றது வந்து அது உண்மையான குற்றவாளிகளை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து ஒருத்தரை மட்டும் இவர் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் சொல்லி முத்திர ஊத்தி அதோட பிரச்சனையை முடிச்சிடுறது அப்படின்றதுதான். நிறைய வந்து குற்ற செயல் நடக்கிற போது போலீஸ்கார் ஒருத்தரை பிடிச்சி என்கவுண்டர்ல போட்டு அந்த பிரச்சனையை அதோட வந்து முடிச்சிருவாங்க. மக்கள் வந்து எதை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அது போல ஒரு நடவடிக்கை தான் உச்ச நீதிமன்றத்து நடவடிக்கை. உச்ச நீதிமன்றம் என்ற நிறுவனத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இதே உச்ச நீதிமன்றம் எதனால இப்படி சொல்லியிருக்குதுன்னா, அதுக்கு முந்தைய நாள்ல பாஜகவுக்கு ஆதரவாக சிவசேனாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு மகாராஷ்டிராவிலே பாஜக கூட்டணி ஆட்சின்றது வந்திருக்குது. தமிழ்நாட்டையை பொறுத்தவரை சபாநாயகர் பிரச்சனையில ஒரு நிலைப்பாடு, கட்சி தாவியர்கள் பத்தியில ஒரு நிலைப்பாடு, மும்பையில வந்து மகாராஷ்டிராவில ஒரு நிலைப்பாடுன்ற உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கு. ரெண்டுமே பாஜகவுக்கு சாதகமானது ஒரு நிலைப்பாடு தான். அதை ஒட்டி ஏராளமான கருத்துக்கள் விமர்சனங்கள் வந்தவுடன் அதை சரி பண்றதுக்காக இப்படி ஒரு கண்டனத்தை வந்து அவர் வந்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து ஒரு கண்துடைப்பு. அதை தாண்டி இந்த உச்ச நீதிமன்றத்தில் எதுவுமே கிடையாது. ஏன் அரசு பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? என்எஸ்சிக்கு உத்தரவு போட வேண்டியதானே? மத்த வழக்கெல்லாம் என்எஸ்சிக்கு போடுறீங்கல்ல, இந்த வழக்கு என்எஸ்சிக்கு போடக்கூடாதா? நுபுர் சர்மா தனியாளா? ஒரு கட்சியோட பிரதிநிதி தானே? கட்சியோட பிரதிநிதி இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்க காரணமாக இருந்த நபரை என்எஸ்சியை கைது பண்ணு, யூஏபிஐ ஏன் போடல? சாதாரண இஸ்லாமியர்கள் மீது நோட்டீஸ் கொடுத்தா முற்போக்கு அமைப்புகள் மீது யூஏபிஐ சட்டம் போடுற, என்எஸ்சியை போடுற, எந்த குண்டு வைத்தால் கூட RSS காரர்கள் மீது, இந்து சங் பரிவார அமைப்பு மீது குண்டு வச்சு யாரும் கொலை பண்ணா கூட யூஏபிஐ போடுறது இல்ல. மற்றவங்களை எதுக்கெடுத்தாலும் யூஏபிஐ போடுறது, இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியாதா? அதனால உச்ச நீதிமன்றம் என்ற நிறுவனம் அது வந்து முழுக்கு அதுல வந்து இன்னைக்கு மக்கள் நம்பிக்கை இழந்து அது கார்பரேட்டும் காவிக்கும் சேவை செய்யும் ஒரு நிறுவனமாக முழுமையா வந்து மாறி இருக்குது அப்படின்றதான் பல்வேறு விஷயங்கள் அது வந்து பாக்குறோம். அதோட இணைச்சுதான் இந்த பிரச்சனையை வந்து பார்க்க முடியும். இதே உச்ச நீதிமன்றம் காஷ்மீர் பிரிச்சதுக்கு எதிராக வழக்கு இருக்குங்க, இன்னைக்கு வரை சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்கா. CAA பிரச்சனைக்கு வழக்கு இருக்கு, இன்னைக்கு வரை உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கா. ஹிஜாப் பிரச்சனை, கிட்டத்தட்ட 1000கணக்கான மாணவிகள் படிக்க முடியாத ஒரு பிரச்சனை, இன்னைக்கு வரை அதை வந்து எடுத்திருக்குதா? அப்ப உச்ச நீதிமன்றம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா உச்ச நீதிமன்றத்தின் மீதே பாஜக அரசின் அழுத்தம் என்பது வலிமையாக இருக்குதுன்னு சொல்லி 2004 முன்னாடி நீதிபதிகளே வந்து அவங்க வெளியில வந்து பேட்டியே கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்றத்தை மக்கள் தான் காப்பாற்றணும், பாஜக அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த